மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் ஏப்ரல் 2020 ராசி பலனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் சூரியன் மீனம் ராசியில் பாதி நாட்களும் மேஷம் ராசியில் பாதி நாட்களுமாக சஞ்சரிப்பார். ஏப்ரல் மாதம் சூரியன் உச்சம் பெறும் மாதம். மகரத்தில் செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி, குரு நீசபங்க ராஜயோகம், ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி என கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக உள்ளது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தினால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். பண வருமானமும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உலகம் முழுவதும் நோய் தாக்குதல் அதிகமாகி வரும் இந்த சூழ்நிலையில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து எந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நோய் தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். பண வருமானம் வந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அனுபவிக்க முடியும். ஏப்ரல் மாதம் கிரகங்கள் மாற்றத்தை பார்த்தால் ஏப்ரல் 8 புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார். 14 சூரியன் மேஷத்தில் உச்சமடைகிறார். 24 புதன் மேஷம் ராசிக்கு வந்து புதனோடு இணைகிறார். நவகிரகங்களின் சஞ்சாரம் நன்மை தரக்கூடியதாகவே இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் மகர ராசியில் சஞ்சரிப்பார். ராகு மிதுன ராசியிலும் கேது தனுசு ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். சனி பகவான் மகர ராசியில் செவ்வாய் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பார். செவ்வாய் மற்றும் குரு நீசபங்க யோகத்தை உருவாக்குவார். குரு மற்றும் சனி பகவான் மற்றொரு நீசபங்க யோகத்தை உண்டாக்குவார்கள். குரு மற்றும் செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்குவார்கள். இந்த மாதம் அரசியல், உலக பொருளாதார திட்டங்கள் போன்றவற்றில் மாற்றங்கள் ஏற்படுவதோடு இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் செவ்வாய் மற்றும் குரு இணைந்து இந்த மாதம் ஆதிக்கம் செலுத்தும் கிரகங்களாக இருப்பார்கள். துலாம் ராசி நேர்களே, இந்த மாதம் மிதமான பலன்களை தரும். தனவரவு நன்றாக இருக்கும். தொழில்துறையில் அதிகமான உழைப்பும் கடுமையான முயற்சியுடனும் லாபங்களை பெறுவீர்கள். இருந்தாலும் சிறிது மந்தமாகவும் காணப்படும். இளைய சகோதரனால் நன்மைகள் ஏற்படும். தாய் வழியில் சொத்துக்கள் வந்தடையும். காதல் விவகாரங்களில் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் உயர் பதவிகள் வர வாய்ப்பு அதிகம். கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். தகப்பனாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும். தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பல வகையில் லாபம் உண்டாகும். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உறவு வலுவாக இருக்கும். மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவு காணப்படும். ஆனால் தவறான அணுகுமுறை காரணமாக திருமணத்துக்கான நல்ல வரன்களை நீங்கள் இழக்க நேரிடலாம். இந்த மாதம் நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். உங்கள் செலவினங்களை கவனமாக திட்டமிடுங்கள். பிற செலவினங்களை குறைப்பதன் மூலம் உங்கள் கடன்களை தீர்க்க முடியும். மொத்தத்தில் இந்த மாத செலவுகள் சாதாரணமாகவே இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றமான காலமாகும். எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப உங்கள் பணி அமையும். உங்கள் நேர்மையும் அர்ப்பணிப்பும் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியிடத்தில் உங்கள் மதிப்பை நிரூபிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். இந்த மாதம் உங்கள் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எந்த வகையான வேலையை எடுத்து செய்தாலும் அதில் சிறப்பாக செயல்படுவீர்கள். சிறந்த வகையில் உங்கள் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட பிறகே வாடிக்கையாளர்களுடன் கலந்துரையாடுவது நல்லது. மேலும் தொடர்ந்து அவர்களோடு நல்லுறவை தொடருங்கள். இந்த மாதம் சிறப்பான பலன்களை அடைய பணிகளில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி சிறப்பாக செயலாற்றுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை அதன் மூலம் நீங்கள் பெறலாம். நேரத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப உங்கள் திட்டங்களை நீங்கள் திட்டமிட வேண்டும். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீங்கள் ஒரு கண்டிப்பான உணவு கட்டுப்பாட்டை பராமரிக்க வேண்டும். தினமும் சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்யுங்கள். அது உங்கள் உடலை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும்.
இம்மாதம் கல்வி முன்னேற்றம் சாதாரணமாகவே இருக்கும். கடும் முயற்சிக்கு பின்னரே பலன் கிடைக்கும். நீங்கள் நடைமுறையில் பாடங்களை நன்கு தெரிந்து கொள்வீர்கள். ஆயினும் அவற்றை பற்றிய ஆழ்ந்த அறிவு உங்களிடம் இருக்கும். சூரியன் உங்கள் ராசியின் 6 மற்றும் 7 வீட்டில் ஏப்ரல் 14 வரை சஞ்சரித்து நல்ல பலன்களை தருவார். விரைவாக நகரும் புதன் உங்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தருவார். சனி பகவான் மற்றும் செவ்வாய் இணைந்து உங்கள் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரித்து தடைகளை உண்டாக்கக்கூடும். எனினும் சுக்கிரன் உங்கள் ராசியின் 8 வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. குரு மற்றும் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்வையிடுவதால் உங்கள் பிரச்சனைகளின் தாக்கம் குறையும், மேலும் மிதமான வளர்ச்சியும் உண்டாகும். கேது உங்கள் ராசியின் 3 வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டாக்குவார். கடந்த 3 மாதங்களை விட இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஏப்ரல் மாதம் நல்ல வளர்ச்சியை உண்டாக்கும். உங்கள் உடல்நல பிரச்சனைகள் பெருமளவு குறையும். குரு மற்றும் சனி பகவான் இணைந்து சஞ்சரித்து உங்களுக்கு சரியான மருந்து கிடைத்து உங்கள் உடலில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை பெற உதவுவார்கள். மருத்துவர்கள் உங்களுக்கு இருக்கும் மூல பிரச்சனையை கண்டறிவார்கள். உங்கள் மருத்துவ செலவுகள் குறையும். உங்கள் உடல் உபாதைகள் சமாளிக்கும் அளவு இருக்கும். மேலும் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். சுக்கிரன் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் நீங்கள் உங்கள் மனோபலத்தை மீண்டும் பெறுவீர்கள். உங்கள் கணவன் அல்லது மனைவி மற்றும் குழந்தைகளின் உடல்நலத்தில் பெருமளவு முன்னேற்றம் ஏற்படும். எனினும் உங்கள் தாயாரின் உடல்நலத்தின் மீது கவனம் தேவை. ஞாயிறு தோறும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பது ஆறுதலாக இருக்கும். தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி செய்வதால் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஹனுமன் சாலிச மற்றும் சுதர்சன மகா மந்திரம் கேட்பதால் விரைவாக நிவாரணம் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து பெருமளவு நிவாரணம் கிடைக்கும். கேது, குரு மற்றும் சுக்கிரன் நல்ல நிலையில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றனர். இதனால் உங்களுக்கு நேர்மறை சக்திகள் அதிகரித்து உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்கள் குடும்பத்தினர்களுடன் அதிக நேரம் செலவிட்டு வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளை ஒன்றன் பின் ஒன்றாக சரி செய்வீர்கள். எனினும் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்து சஞ்சரித்து உங்கள் கோபத்தை அதிகரிக்கக்கூடும். அதனால் நீங்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் மனைவி அல்லது கணவன் மற்றும் அவரது வீட்டார்களிடமிருந்து நீங்கள் உதவியை எதிர்பார்க்கலாம். உங்கள் மகாதசை சாதகமாக இருந்தால் நீங்கள் சுப காரியங்களை நடத்தலாம். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள். சில நாட்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு சுற்றுலா சென்று வரவும். இது நல்ல நேரம். தேவைப்பட்டால் நீங்கள் வீடு மாறலாம். ஏப்ரல் 23 வாக்கில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அர்த்தாஷ்டம சனியால் கடந்த சில மாதங்கள் உங்கள் படிப்பு பெருமளவு பாதிக்கப்பட்டிருந்திருக்கும். தற்போது குரு நீசவங்க ராஜயோகத்தை உண்டாக்கப் போவதால் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கத்திலிருந்து பெருமளவு உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். நீங்கள் உங்கள் தவறுகளை உணர்வீர்கள். கடினமாக உழைத்து உங்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்கள் பெற்றோர்கள் உங்கள் வளர்ச்சியையும் வெற்றியையும் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ஏப்ரல் முதல் வாரம் பெறுவீர்கள். நீங்கள் விளையாட்டில் இருந்தால் கடந்த 3 மாதங்களை விட தற்போது சிறப்பாக செயல்படுவீர்கள். கடந்த 3 மாதங்கள் அர்த்தாஷ்டம சனியால் உங்கள் உத்தியோக வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்திருக்கும். நீங்கள் அதிகம் அழுத்தம் நிறைந்த சூழலை சந்தித்ததோடு பதற்றத்தையும் பெற்றிருப்பீர்கள். உங்கள் முதலாளி மற்றும் உடன் வேலை பார்ப்பவர்கள் உங்கள் வாக்கையை மீறி மோசமாக்கி இருந்திருப்பார்கள். குரு மற்றும் சுக்கிரன் தற்போது உங்களுக்கு சாதகமான நிலையில் சஞ்சரித்து உங்கள் வேலை சுமையை குறைக்க உதவுவார்கள். மேலும் உங்கள் உத்தியோக வாழ்க்கையை எளிமையாக்குவார்கள். உயர் பதவியில் இருக்கும் ஊழியர்கள் ஏப்ரல் 7 முதல் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். எனினும் எந்த வளர்ச்சியையும் பதவி உயர்வையும் தற்போது எதிர்பார்க்க முடியாது. உங்கள் வேலை சுமை மற்றும் பதற்றம் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க அளவு குறையும். நீங்கள் உங்கள் உத்தியோகத்தை இழந்திருந்தால் உங்களுக்கு தற்போது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எனினும் சம்பளம் குறைவாக இருக்கக்கூடும். இடமாற்றம், வெளிநாட்டு பயணம் போன்ற எந்த சலுகைகளையும் உங்கள் நிறுவனத்திலிருந்து இந்த மாதம் எதிர்பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. குறுகிய தூர அலுவலக பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும்.
உங்கள் முதலாளி அல்லது ஹெச்ஆருடன் இருந்த பிரச்சனைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தால் அது இந்த மாதம் குறையும். அதிகரிக்கும் செலவுகளும் கடனும் உங்களை பீதியடையும் நிலையில் தள்ளியிருந்திருக்கும். அதிர்ஷ்டவசமாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. உங்களால் உங்கள் கடனை நிதி மறுபரிசீலனை செய்து உங்களது மாதாந்திர தவணையை குறைக்க முடியும். அதற்கு இந்த மாதம் ஏற்றதாக உள்ளது. மேலும் நீங்கள் உங்கள் கடனை விரைவாக அடைத்து விடுவீர்கள். உங்கள் புதிய வங்கி கடன் குறைந்த வட்டி விகிதத்திற்கு ஒப்புதல் பெறும். ஏப்ரல் 23க்கு மேல் புது வாகனம் வாங்க முயற்சிக்கலாம். எனினும் முடிந்தவரை யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மேலும் உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு வங்கியில் கடன் வாங்க சுருட்டி கொடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது. உங்கள் மகாதசை சாதகமாக இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டை மாற்றலாம். மேலும் புது வீடு வாங்கி அடுத்த 12 வாரங்களில் குடிபெயரலாம். கடந்த சில மாதங்கள் அதிக இன்னல்களை சந்தித்திருப்பீர்கள். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையின் பல விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருப்பது நல்லது. பௌர்ணமி நாட்களில் சத்யா நாராயண விரதம் இருப்பது நல்லது. செவ்வாய்தோறும் லலிதா சகாசர நாமம் கேட்பது நல்லது. வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் விஷ்ணு சகாசர நாமம் கேட்பது நல்லது. அருகில் இருக்கும் குரு பகவான் கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. பெருமாளை வணங்கி உங்கள் நிதிநிலையில் வெற்றி பெறுங்கள். முடிந்தவரை முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 4, 5, 6, 9, 10, 22, 23. சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 2, 3, 11, 12, 25, 29, 30, 31. என்ன நேர்களே, உங்களுக்கான ஏப்ரல் 2020 ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இந்த மாதத்துல என்னென்ன நன்மைகள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.